ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃபுட்பால் 2023 வெர்ஷன் 2.2.0 கேரி ஓவர் டீட்டெயில்ஸை பற்றி அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பேசியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க மக்களை. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காம தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இஃபுட்பால் 2023 வெர்ஷன் 2.2.0 அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துட்டு புஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நான் நேரத்தே வந்துட்டு லைவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நேற்றுக்கு லைவில் இருக்கக்கூடிய வீடியோ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் பேசியிருக்கேன், ஏன்னா என்னென்ன மேஜரான அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் கேரி ஓவர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி இருக்குது, நம்ம அதை வந்து தனித்தனியாக பிரிச்செல்லாம் 1 by 1 பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கேரி ஓவர் பண்ணுறாங்களே ப்ரோ, அப்போது வந்துட்டு இது லார்ஜஸ்ட் ஸ்கேல் மெயின்டெனன்ஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லார்ஜ் ஸ்கேல் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நவம்பரில் இருக்க போது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, மேஜராக வந்துட்டு வேர்ல்டு கப்புக்கான அப்டேட் ஆகட்டும், இல்லைனா கேரி ஓவர், அதாவது இதுதான் வந்து 2023 வெர்ஷன் அப்டேட் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ அப்படின்னா, அதெல்லாம் சும்மா தீமை மட்டும் மாற்றி விட்டுட்டு சேம் கேம் தாங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் சேஞ்ச் கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக 2022 வெர்ஷனோட அப்டேட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கேரி ஓவர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா 2023 அப்டேட்டாக இருக்க போது. ஸோ இதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃபுட்பால் காயின்ஸ், பாயிண்ட், ஜிபி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி ஓவர் பண்ணி தராங்க. அதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃபுட்பால் காயின் நீங்கள் வந்துட்டு இப்போ ஜப்பான் சர்வரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து கேரி ஓவர் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 180 டேஸ்க்குள்ள, அதாவது எக்ஸ்பிரேஷன் டேட்டுக்குள்ளே அது யூஸ் பண்ணல அப்படின்னா காயின் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லார்ஜ் ஸ்கேல் மெயின்டெனன்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க மக்களே. நம்ம சர்வருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வச்சுக்கிறது 30 காயின் அது இருந்தாலும் இல்லாமல் போனான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ பேஸ் டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதனா சேஞ்சஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் டீமில் வந்துட்டு பெருசாலாம் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு லோகோஸ் அப்டேட் ஆகும், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டிப்ஸ்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் ஏதாவது அந்த ஸ்டிப் சேஞ்ச் பண்ணக்கூடிய டீம், அதாவது இப்போ பிஎஸ்ஜி இந்த மாதிரியான டீம்ல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஜெர்சிஸ் லோகோஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான டீம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு டீம் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேமில் புதுசாக போகும்போது ஒரு லாகின் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி அந்த டீமை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் வந்து உங்களை கொண்டுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது கிளியர் கட்டாக தெரியல மக்களே. அப்புறம் நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பீரியர் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாதாமா, நீங்கள் வந்து அடுத்த வெர்ஷன்லேயும் நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம். பட் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் எக்ஸ்பீரி டேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்டேட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைசபிளாக இருக்கும் அப்படின்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் டீலாக இருக்கட்டும், சான்ஸ் டீலும் பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் பண்ணி தராங்களாமா, அது அவங்களோட எக்ஸ்பீரி டேட்டுக்குள்ளே. சான்ஸ் டீலாக இப்போ கொடுக்குறது 6 நாள் தானே கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் ஏன்டா கேரி ஓவர் போடுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ள தோணிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மக்களே. அப்புறமா பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரினியூவல் டிக்கெட் வந்து 60 டேஸ்க்கு நம்மகிட்ட கான்ட்ராக்ட் ரினியூவல் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்துட்டு உங்களுக்கு கேரி ஓவர் பண்ணி தராங்க. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அதாவது ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணி தராங்களாம். அப்போ அப்ஜெக்டிவ்ஸ், அவதார், இதெல்லாம் வந்து பண்ணி தராங்களா. யூசர் செட்டிங்கில் எதனா சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாதுங்க. யூசர் நேம், கண்ட்ரி, ரீஜன், டேட் ஆஃப் பர்த், லாகின் போனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கேரி ஓவர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே அப்படியே கேரி ஓவர் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன மைத்துக்கிற அந்த அப்டேட் அப்படின்ற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. அட வாகையா. ஸோ பிளேயரை வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது லெஜண்ட் பிளேயர்ஸில் ஒரு சிலர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா புருஷியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புருஷிய டட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸோட டேட்டாவும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பெல்லிஹாமோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து டீமில் அவர் வந்துட்டு ஸ்குவாட்ல இருந்தாருன்னா மட்டும்தான், வேர்ல்டு கப் டீமில் இருந்தால் மட்டும்தான் டேட்டா இருக்கும், இல்லைனா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, லைசன்ஸ் இல்லாத எல்லா பிளேயர்ஸுமே ரிமூவ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே. இப்போ ஒரு ட்ரெண்டிங் பிளேயரில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த கார்டுக்கு ஈக்குவலான பேஸ் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஸ் கார்டு அதோட பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அத்தனை ஜிபியை வந்துட்டு உங்களுக்கு இன்பாக்ஸில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்பாக்ஸ்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது, இன்பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் எக்ஸ்பீரியர் ஆயிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆகாதாமா. நீங்கள் இந்த சீசனில் நீங்கள் விளையாண்டு ஜெயிச்சு வைக்கிற எல்லா இன்பாக்ஸ் ஐட்டமும் அப்படியே கேரி ஓவர் பண்ணி தராங்களா, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. கார்டு டைப்பாக இருக்கட்டும், லெவல், அப்பியரன்ஸ், பொசிஷன், இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபியூச்சர் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் கார்டில் தான் அங்கே ஒரு செக்மெண்ட் வச்சுட்டாங்க மக்களே. ஃபியூச்சர் கார்டு தட் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கேரி ஓவர்னு சொல்லிட்டாங்க. ஃபியூச்சர் கார்டு நீங்கள் அதாவது நெய்மார் பேக்கு, மெஸ்ஸி பேக்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு ஃபியூச்சர் கார்டு கொஞ்சம் தந்துருப்பானுங்க. அந்த கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் நான் வாங்கினதே ஒரு பேக் தான், அதுலேயே ஆப்போசிட்டிங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. பட் இப்போ நீங்கள் வாங்கின அலெக்சாண்ட்ரோ பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் கேரி ஓவர் பண்ணி தராங்களாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் கார்டாக மாதிரி தானே, ஹைலைட்டட் கார்டு, அப்புறமா ட்ரெண்டிங் கார்ட்ஸ், லெஜண்டரி கார்டு, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் பண்ணி தராங்க. ஸோ எப்பி கார்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பண்ணிடுறாங்க மக்களே. மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸோட டேட்டா வந்துட்டு அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேனேஜர் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் லைவ் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டியூன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பெரிய டேட்டா சேஞ்செலாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. பட் நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னென்னா பிளேயர்ஸோட டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணல. பட் ஆனால் வந்து அதை வந்து பழைய ஒரு அப்டேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நவம்பர் அப்டேட் அதாவது வேர்ஷன் 2.1 பாத்தீங்க அப்படின்னா பிளேயரோட எல்லா டேட்டாவும் ரீசெட் ஆகும், அந்த எடிட் மூட் வரும்போது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரீசெட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிளியரா தெரியல. அப்கமிங் வரக்கூடிய எல்லா லீக்லையும் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துருவேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க போற ஒரு ஒரு லைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும், இன்னும் அதிகமான கண்டென்ட் எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஆசமான கண்டென்ட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே, பாய்.